எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஜெயா சமையல் ரெசிபீஸ். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. நாளை புரட்டாசி கடைசி சனிக்கிழமை மிகவும் விசேஷமானது. புரட்டாசி மாதம் முழுவதும் பெருமாளுக்கு மிகவும் விசேஷமான மாதம். இந்த புரட்டாசி மாதம் முழுவதும் நம்முடைய வீட்டில் பெருமாள் வழிபாட்டை மேற்கொள்வது நம்முடைய குடும்பத்திற்கு மிகவும் நல்லது. அதிலும் புரட்டாசி மாதத்தில் வாரந்தோறும் வரக்கூடிய சனிக்கிழமை அன்று பெருமாளை நினைத்து வழிபாடு செய்தால் நம்ம கஷ்டங்கள் அனைத்திற்கும் கூடிய சீக்கிரத்திலே விடிவு காலம் பிறக்கும். அதிலும் குறிப்பாக சனி பகவான் பாதிக்கப்பட்டவர்கள், சனி தோஷத்தால் பாதிக்கப்பட்டவர்கள், ஏழரை சனி, அஷ்டமத்து சனி, பாத சனி போன்ற பிரச்சனைகளை கொண்டவர்கள் புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய சனிக்கிழமை பெருமாளை மனதார வழிபாடு செய்தால் போதும், சனி பகவானால் வரும் இன்னர்களுக்கு ஒரு விடிவு காலம் சீக்கிரமே பிறந்துவிடும். இதன் அடிப்படையில் நாளைய தினம் பெருமாள் வழிபாட்டை நம்முடைய வீட்டில் சுலபமாக எப்படி மேற்கொள்வது என்பதை பற்றித்தான் இந்த பதிவின் மூலம் தெரிந்து கொள்ளப் போகின்றோம். நாளை இந்த கடைசி சனிக்கிழமையோடு ஏகாதசியம் வருவது மிகவும் சிறப்பானதாகும். நாளைய தினம் அதிகாலை வேளையிலே எழுந்து சுத்தமாக குளித்திட வேண்டும். உங்களுடைய பூஜை அறையை இன்று மாலையில் சுத்தம் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நாளை உங்களுடைய பூஜை அறை கமகமனு வாசத்தோடு இருக்க வேண்டும். குறிப்பாக துளசி இலைகளில் நறுமணமும் பச்சை கற்பூரத்தின் நறுமணமும் பெருமாளுக்கு மிகவும் உகந்தது. துளசி இலைகளால் பெருமாளுக்கு அலங்காரம் செய்து விடுங்கள். நீங்கள் சனிக்கிழமை அன்று தலிகை போடாமல் இருந்தால் நாளைக்கு கடைசி சனிக்கிழமை அன்று தாராளமாக தலிகை போட்டு வழிபாடு செய்யலாம். அடுத்தபடியாக பெருமாளுக்கு ஒரு தீபம் ஏற்றி வைத்து விடுங்கள். நாளை மாவிளக்கு ஏற்றி பெருமாளை வழிபாடு செய்வது மிகவும் நல்லது. சர்க்கரை பொங்கல், வடை, எல் சாதம் முதலிய நெய்வேத்தியம் செய்ய வேண்டும். தீபம் ஏற்றும்போது ஓம் நமோ நாராயணா என்று சொல்லி ஏற்றுங்கள். அதே போன்று பெருமாள் படத்தின் முன்பு நெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்தால் வறுமை நீங்கி வீட்டில் செல்வ செழிப்பு ஏற்படும். அடுத்தபடியாக உங்கள் விருப்பம் போல் ஏலக்காயை எடுத்துக்கொள்ளுங்கள். ஒற்றப்படியில் இருக்க வேண்டும். ஒரு 3 ஏலக்காய் அல்லது 5 ஏலக்காய் போன்று ஒற்றப்படியில் இருக்க வேண்டும். இந்த ஏலக்காய்களை நூலில் கோர்த்து பெருமாளுக்கு மாலை அணிவிக்க வேண்டும். மஞ்சள் நிற நூல் அல்லது பச்சை நிற நூலில் கட்டி மாலையாக போடலாம். உங்கள் வீட்டில் இருக்கும் பெருமாள் படத்திற்கு மாலை அணிவித்து விடுங்கள். அதன் பின்பு பெருமாளின் முன்பு அமர்ந்து உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளை முறையிட்டு மனதார அந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து கொண்டு தீபாராதனை காண்பித்து உங்களுடைய பூஜையை நிறைவு செய்து கொள்ள வேண்டும். அவ்வளவுதான் இந்த ஏலக்காய் மாலை பெருமாளின் படத்திலேயே 3 நாட்கள் இருக்கட்டும். அதன் பின்பு அந்த ஏலக்காய் மாலைகளை எடுத்து தினமும் அந்த ஏலக்காய்களை நன்றாக பொடி செய்து பாலில் போட்டு வீட்டில் இருப்பவர்கள் குடித்து விடலாம். இப்படி பெருமாளுக்கு நிவேதனமாக வைத்த அந்த ஏலக்காய்களை பாலில் போட்டு குடிக்கும்போது ஓம் நமோ நாராயணா என்று மந்திரத்தை உச்சரித்து உங்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்கள் தீர வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள். இந்த மாதிரி நீங்கள் செய்தால் உங்களுக்குரிய பிரச்சனைகள் எல்லாம் படிப்படியாக குறைந்து உங்கள் வீட்டில் சந்தோஷம் குடிக்கொள்ளும். நாளை வீட்டில் அருகில் உள்ள பெருமாள் கோயிலுக்கு சென்று வாருங்கள். பெருமாளின் அருளால் உங்களுடைய வேண்டுதல் அனைத்தும் நிறைவேறும். நன்றி, வணக்கம்.